ஓம் சக்தி. இந்த இனிய நாள் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் நாளாக உங்களுக்கு அமையட்டும். என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் இன்னைக்கும் பல பெண்களை இன்னுமே பாரமாக தான் நினைக்கிறாங்க. பெண் குழந்தைங்க பிறந்தா ஒதுக்கி வைக்கிறாங்க. இதை பற்றின ஒரு நிகழ்வை பார்ப்போமா? ருக்கு, உனக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு ராணி சமையலறையை விட்டு அவளோட தோழி இருக்க இடத்துக்கு வந்து உட்கார்றாங்க. எங்கள் வீட்டில் வேலை செஞ்ச பானுவை உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ராணி கேட்க, அதுக்கு ருக்கு, ஆமாம் நல்ல பொண்ணு, மாசம் ஆகினதுக்கு அப்புறம் தான் வேலையை விட்டு விலகிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இருக்கு, அவள் நேற்று மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்தா. அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை தான் வேணும்னு வேண்டாத சாமி இல்லை. ஏன்னா அவங்க வீட்டில் பெண் குழந்தைங்க பிறந்தா அதை ஒதுக்கி வச்சுடுவாங்களாம். முதல்லையே தெரிஞ்சதுன்னா கலைச்சிடவே சொல்லுவாங்களாம். அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க ஹாஸ்பிட்டலில் கூட வந்து பார்க்க மாட்டாங்களாம் அப்படின்னு ராணி சொல்கிறாங்க. உடனே ருக்கு, என்ன ராணி சொல்கிற, இப்படியெல்லாமா இருக்குது அப்படின்னு கேட்க, ஆமாம் கடந்த 10 வருஷத்தில் 6 கோடி பெண் சிசு கொலைகள் நம்ம நாட்டில் நடந்திருக்கு. இது ஒரு நாடு மாநிலம்னு இல்லை, உலகத்தில் எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு தான் இருக்குது. இதை தடுக்கிறதுக்காக ஒரு டாக்டர் பெண் குழந்தைகளை காப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காரு. அவரோட ஹாஸ்பிட்டலில் பெண் குழந்தை பிறந்தா ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ் எதுவுமே வாங்க மாட்டாராம். அது மட்டுமா, பெண் குழந்தைகளை பிரசவிக்கிற தாய்மார்கள் வீட்டுக்கு போகும்போது கேக் வெட்டி கொண்டாடி அவங்களோட குடும்பத்தில் உள்ளவங்கள வாழ்த்தி அனுப்புவாங்களாம். அதனாலேயே கடந்த 11 வருஷத்தில் 2400 பெண் குழந்தைகள் இலவசமாக பிறந்திருக்காங்க. நம்ம பானுவுக்கும் அங்கே தான் பிரசவம் ஆகியிருக்கு, அதுவும் பெண் குழந்தை. அவள் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. பெண் குழந்தைனா செலவு, சமுதாயம் கீழ்த்தரமாக பார்க்கணும்னு நினச்சவங்க எல்லாருமே அந்த பெண் குழந்தை பிறக்கும் போதே அதிர்ஷ்டத்தோட எந்த செலவுமே இல்லாமல் பிறந்ததும், இந்த டாக்டர்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அதை ஒரு பொக்கிஷமாக பார்த்ததும், அவங்களுக்கு அவ்வளோ கிராண்ட் வெல்கம் கொடுத்ததும் அவங்க மனசே மாறிடுச்சான். பெண் குழந்தைனா இவ்வளோ பாராட்டா கொடுப்பினையா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்களாம். அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் அந்த குழந்தைய ஒரு அதிர்ஷ்டமாக பார்க்குறாங்க அப்படின்னு ராணி சொல்கிறாங்க. ராணி, இந்த டாக்டர் அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸை என் கூட ஷேர் பண்ணு. நான் இதை எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இப்படி ஒரு விழிப்புணர்வு திட்டம் எல்லா இடத்துலையும் வரணும் அப்படின்னு ருக்கு சொல்கிறாங்க. இது கதை இல்லைங்க, ஒரு உண்மையான நிகழ்வு. இந்த நிகழ்வு உணர்த்துற அன்னை ஆதிபராசக்தியோட அருள் வாக்க பார்ப்போமா? ஓம் சக்தி ஓ. பெண் பிறவி என்பது பாவம் அல்ல. பெண் சிருஷ்டியிலேதான் பராசக்தி தத்துவமே அடங்கியுள்ளது. ஓம் சக்தி ஓ. குருவடி சரணம், திருவடி சரணம், குருவை தந்த தாய் சரணம், ஓம் சக்தி. என் பேர் தியாகராஜன், கோணாம்பேடு மன்றம், எம்என்8 சக்தியிலே. இன்றைக்கி கருவூர பணி முன்னிட்டு சக்தி மதிப்பு நாங்கள் எங்கள் தொண்டு செய்ய வந்திருந்தோம். ரொம்ப சந்தோஷம். அம்மா எங்களுக்கு தங்கத்தேர்லாம் எனக்கு அற்புதத்தை காமிச்சு கொடுத்தாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் வந்து வேள்விக்குழுல இருக்கிறோம். அந்த வேள்விக்குழுலேருந்து நாங்கள் ஒவ்வொரு அற்புதம் நடக்கும்போது அதை சொல்ல எல்லையே இல்லை சக்தியில். ஆமாம், நாங்கள் இருமுடி மாலையில் ஒரு ட்ரிப்பு ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். சக்தி அவங்க வீட்டில் வந்து அந்த அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்க. ஏமானா அந்த குழந்தைக்கு 10 வயசு ஆகுது, கேன்சர், உடம்பெல்லாம் ஃபுல்லாக ஒரு மாதிரி வெள்ளை அணுக்கள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லியிருந்தாங்க. சரி சொல்லிட்டு சக்தி என் கூட இருந்தவரையும் கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். சக்தி அந்த பாப்பாவுக்கு வந்து கேன்சர் ஆகி அந்த பிளட்டிலேருந்து ஏதோ எடுக்கிற டாக்டர் போயிட்டு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அம்மாவுடைய ஜோதி என்ன எடுத்துகிட்டு போய் இந்த தடவி விடுங்கம்மா, நல்லாயிடும், இது வந்து நீங்கள் 3 நாள் தடவுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்லாம் கழிச்சிட்டு தீபாவளிலாம் பண்ணி டிஸ்ட்ரிக் கழிச்சிட்டு வந்துட்டோம் சக்தியில். அப்போ மேலே அம்மா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சக்தி ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா ஆகிற மாதிரி தெரியுது, டாக்டரும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்புறமா இதை எண்ணெயை கண்டினியூ அப்படியே தேய்ச்சிக்கிட்டே, ஆமாம் ஜோதி எண்ணெயை அப்படின்ட்டு சொல்லும் போது அவங்களும் தேய்க்க இப்போ பாப்பா வந்து ஸ்கூலுக்கு அன்று நடைமுறையில் அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாங்க. சக்திகளே அம்மா வந்து அற்புதம் பல ரூபத்தில் கொடுக்குறாங்க, காட்டுறாங்க, அதை வந்து மக்களும் அதை பயன்படுத்திக்கிறாங்க. அம்மா அற்புதம்னா
கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, ஏகப்பட்ட அற்புதம். அம்மா வந்து கலிகாலத்தில் நமக்கு அவங்க பெரிய ஒரு அருளாட்சி பண்ணிட்டு இருக்காங்க சக்திகளே. ஓம் சக்தி பராசக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பாருள் மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை மதுரை மாவட்டம் திருநகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.